Hi everyone, so இன்னைக்கு நம்ம வியட்நாம் விலாகோட தேர்ட் டேல இருக்கோம். ஸோ டுடே ஐ ஸ்டார்டட் த டே வித் சிட்டி சைட் சீயிங். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹோச்சிங்மின் சிட்டியோட ஒரு ஃபேமஸான மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு ரொம்ப வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃபேமஸான ஹேட். ஸோ இது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியட்நாமோடைய ட்ராபிக்கல் கிளைமேட்னால வந்து அங்கே ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸில் இருக்கட்டும், இல்லை வந்து எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு லைக் ஹாட்டஸ்ட் கிளைமேட் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது தான் என்னோடய பிரேக்ஃபஸ்ட். இந்த மாதிரி தான் அங்கே ஃபுட் எல்லாமே இருக்கும். திஸ் இஸ் ஹவ் ஐ சர்வைவ்ட் ஆல்சோ. லாட் ஆஃப் ஃபுட்ஸ் லைக் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். கார்ன் ஐட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரைஸு, பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ரைஸு. ஸோ எல்லா ஃபுட்லேயுமே அவங்க வந்து சுகர் சால்ட் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து இன்றைக்கி என்னோடய டேக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கேஜ் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து மெக்காங் டெல்டா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் டு சி. ஸோ இந்த பிளேஸுக்கு தான் இன்றைக்கி இப்போ போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வேனில் வச்சுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி முன்னாடியெல்லாம் புக் பண்ணணும் இல்லை, அங்கே போய் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும். யூ கேன் கோ அண்ட் புக் வித் தெம். ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ரெண்டு பேராச்சும் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிளேஸ் தான் இவங்க இதெல்லாமே அவங்க சுற்றி காட்ட போகிறாங்க இன்றைக்கி. இது ஃபுல்லாகவே கவர்டு ஃபார் சர்டைன் பேக்கேஜ் அமௌண்ட்டு. ஸோ அதில் தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் லைக் அஃப்கோர்ஸ் டெம்ட் ஆகும் இல்லை. ஸோ டெம்ட் ஆகிட்டு ஐ பாட் திஸ் ஹேட். ஸோ யூ சி ஹவு ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங். ஐ ஜஸ்ட் மியூட் மை செல்ஃப் ஹியர். Continue to diving a small boat beside the Unicorn Island, smaller river and smaller boat. Continue to see the coconut factory over there. And we are back to restaurant and try lunch, some lunch. Getting back here and visit the Kunchang Pagoda. ஸோ இந்த மாதிரி அந்த டூரிஸ்ட் கைட் வந்து நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் தே வில் டேக் அஸ் டு த மெக்காங் டெல்டா ஒரு போட்டில். ஸோ அது வந்து மெக்காங் டெல்டா போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் பார்த்தேன். அது எல்லாமே பார்ட் பை பார்ட்டாக வீடியோஸில் போடுறேன். ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.